உங்க ஏஜ் சொல்லுங்க. ஏஜ் 32. எனக்கு 29. ஓகே, நீங்க என்ன வர்க் பண்றீங்க சார்? ஐடி ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். மேம் நீங்க ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே மேம், உங்களுக்கு கர்ப்பவதி பத்தி எப்படி தெரிய வந்துச்சு? நான் யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுல ஒரு நியூஸ் சேனல் வந்தது, நியூஸ் செய்தி வேணும் கன்னடா சேனல். அதுலதான் வந்துட்டு டாக்டர் ஆஷா அவங்க பேசினாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால சரி இங்க வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்தோம். ஓகே, ஸோ பிஃபோர் நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி, கர்ப்பகுடி வர்றதுக்கு முன்னாடி வேறு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அனலைஸ் பண்ணோம். அதில் எல்லாத்துலேயும் ரிவ்யூஸ் வச்சு, அதே மாதிரி பேஷண்ட் ஹேண்டில் பண்ணுறது, கைட்லைன்ஸ் கொடுக்கறது, அது எல்லாமே வச்சு பார்க்கும்போது கர்ப்பகுடி வந்து எங்களுக்கு பெஸ்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் நீங்கள். ஓகே, ஸோ வெரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் கர்ப்பகுடிக்கு என்டர் ஆனப்போ உங்களோட ஃபீலிங்ஸ் எந்த மாதிரியாக இருந்துச்சு? இங்கே எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, நம்மளை எப்படி கைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டவுட்டோடு தான் வந்தோம். பட் ஆல்மோஸ்ட் இப்போ நாங்கள் பிப்ரவரிலேருந்து இப்போ ஜூலை ஒரு 6 மந்த்தாக வந்து ட்ராவல் பண்ணிருக்கோம். நல்லா கைட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ வந்து நாங்கள் பாசிட்டிவ் ரிசல்ட் வாங்க. ஸோ ஃபுல் ஜேர்னி நீங்கள் இப்போ எவ்வளோ மந்த் ஆச்சு நீங்கள் இங்கே வந்து? மந்த் 5 to 6 months. So, உங்களோட ஃபுல் ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ், டாக்டரோட இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலாக தான் நாங்கள் எப்படி சொல்கிறது, ரொம்ப பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறோம் எங்களுக்கு வந்து டாக்டருக்கு. எங்கள் அம்மா கூட வந்துட்டு நாங்கள் டைரெக்டாக நாங்கள் பார்க்கறதுக்கு. ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க, ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு பெட்டர் பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்களுக்கு தேங்க்ஸ் மேம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லைங்களா, இந்த டாக்டரு, இந்த ஸ்டாஃப், இந்த நர்ஸ், அந்த மாதிரி? ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸ் உங்களோட எப்படி இருந்துச்சு அப்படின்னு? எங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே கிளீன் பண்ணுறவங்க வந்துட்டு ரிசப்ஷனாக இருக்கட்டும் இல்லை நர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட் பண்ணாங்க. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஸோ உங்களுக்கு பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்துச்சு, அந்த ரிசல்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி? எங்களுக்கு கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா 4 வருஷம் ஆச்சு. இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் நாங்கள் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி ஒரு மூமெண்ட்டு எங்களுக்கு கிடைச்சப்போ அதை வார்த்தையால சொல்ல எங்களுக்கு முடியாது. ஸோ அது ஒவ்வொரு கப்பலும் அதை ரியலைஸ் பண்ணப்போ தான் அதை ஃபீல் பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் இந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு நீங்கள் எங்கே ஃபீல் பண்ணுறீங்க? கர்ப்பகுடி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸில் எங்ககிட்ட நீங்கள் ஜேர்னி பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய பிளேஸ் எதுன்ட்டு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்க? ஆல்மோஸ்ட் எல்லாமே வெள்ளன் குட்டாக தான் இருக்குது. ஓகே ஃபைன், டாக்டர் நீங்கள் அவங்கள பற்றி கொஞ்சம் பேசுங்க. So, first of all, congratulations. Thank you. Very happy for both of you and very happy that we could be of help. So, ungala madri nariya couples inge vande positive result vaangi happy a pona is what we are wishing. So, just hope that it happens. And please, if you have any queries, you can always reach out. Sure. We are very happy to be of help to you, and wherever you have reached today is a team effort what we have done. And we'll continue to do it. ஃபைனல் சார், லைக் உங்களை மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில், சிச்சுவேஷனில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க? அது இது உங்களோட ஃபைனல் ஒரு சஜஷனாக இருக்கும். சார், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அவங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதுக்கு ப்ராப்பரான டாக்டரோட கைட்லைன் எடுத்துக்கிட்டால் எல்லாருமே வந்து ஒரு டாட் மாம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனை வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியும். அதுக்கு வந்து கர்ப்பகுடி ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ மியூச்சுவலாக அவங்க வந்து பேசிட்டு, ஸோ அதுக்குண்டான ப்ராப்பரான கைட்லைன் எடுத்துக்கிட்டாங்க, எல்லாமே பாசிட்டிவாக. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ விஷிங் யூ அ வெரி ஹெல்த்தியான ப்ரெக்னன்சி. ஸோ பேபியோடு நீங்கள் ரிட்டர்ன் வந்து எங்களை பார்க்கணும் நாங்கள் விஷ் பண்ணுறோம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ.